இந்த வீடியோவில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரிலீஸ் ஆன ஒரு வாரத்தில் எந்தெந்த ரீஜனில் டாப் 5 லிஸ்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்குங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். தமிழ்நாட்டில் லைஃப் டைம் கிராசர் லிஸ்ட்டில் விக்ரம் பாகுபலி 2 பிகிலுக்கு அடுத்தபடியான 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. என்னோட ஒப்பீனியன், ஃபைனலாக விக்ரம் படத்துடைய வசூலையே பிரேக் பண்ணி தமிழ்நாடு கலெக்ஷனில் ஒரு பெஞ்ச்மார்க்கையே பொன்னியின் செல்வன் பார்ட் 1 செட் பண்ணோம். கர்நாடகாவில் லைஃப் டைம் தமிழ் மூவி கிராசர் லிஸ்ட்டில் 2.0 கபாலி விக்ரம் தர்பார் படங்களுக்கு அடுத்தபடியான 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. கேரளாவில் லைஃப் டைம் தமிழ் மூவிஸ் கிராசர் லிஸ்ட்டில் விக்ரம் பிகில் ஐக்கு அடுத்தபடியான 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. என்னோட ஒப்பீனியன், கேரளா ரீஜனில் 2nd பிளேஸை பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது பொன்னியின் செல்வன் பார்ட் 1. ஆந்திரா தெலுங்கானாவில் லைஃப் டைம் தமிழ் மூவிஸ் கிராசர் லிஸ்ட்டில் 19th பிளேஸை பிடிச்சிருக்கு பொன்னியின் செல்வன் பார்ட் 1. நார்த் இந்தியாவில் லைஃப் டைம் தமிழ் மூவிஸ் கிராசர் லிஸ்ட்டில் 2.0 கபாலி எந்திரன் படங்களுக்கு அடுத்தபடியான 4th பிளேஸை பிடிச்சிருக்கு. ஓவர்சீஸில் பார்த்தா தமிழ் மூவிஸோட லைஃப் டைம் கிராசர் லிஸ்ட்டில் 2.0 விக்ரம் கபாலிக்கு அடுத்த 4th பிளேஸை ரீச் பண்ணியிருக்கு. ரீஜன் வைஸ் பார்த்தோம்னா யூஏஇ ஜிசிசியில் 4th பிளேஸையும், நார்த் அமெரிக்காவில் 2nd பிளேஸையும், ஃப்ரான்ஸில் 6th பிளேஸையும், ஆஸ்திரேலியா மலேசியா யுனைடெட் கிங்டம் மாதிரியான ரீஜனில் நம்பர் 1 பிளேஸையும், நியூசிலாந்தில் 2nd பிளேஸையும் 7 டேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 ரீச் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் ஆந்திரா தெலுங்கானா ஃப்ரான்ஸ் இந்த ரெண்டு ரீஜனை தவிர எல்லா ரீஜன்லையும் டாப் 5 குள்ளே வந்துடுச்சு பொன்னியின் செல்வன் பார்ட் 1. ஸோ லைஃப் டைமாக பொன்னியின் செல்வன் பார்ட் 1 பல ரீஜனில் நம்பர் 1 பிளேஸை பிடிக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. பொன்னியின் செல்வன் பார்ட் 1 விக்ரம்னு இந்த ரெண்டு படங்களை தொடர்ந்து வரப்போகிற சீக்வல்ஸ் பொன்னியின் செல்வன் பார்ட் 2க்கும் லோகேஷோட நெக்ஸ்ட் எல்சியூக்கும் ஒரு கிராண்டான ஓப்பனிங்கையும் தாண்டி பிக்கெஸ்ட் பெஞ்ச் மார்க்கு இந்தியன் சினிமாவில் செட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். இதில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2023 உடைய 2nd ஹாஃபில் ரிலீஸ் ஆகும். லோகேஷோட அடுத்த எல்சியு எதுன்னு இதுவரை அனௌன்ஸ் பண்ணலை, பட் சோஷியல் மீடியாஸில் வந்துக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் தளபதி 67 எல்சியூவில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.